அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கார்ன் சீஸ் ஸ்வீட் சமோசா. சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகவும் அருமையாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் கார்ன் எடுத்துக்கோங்க, அரை கப் துருவின தேங்காய், அரை கப் மொசரலா சீஸ், கால் கப் ப்ரவுன் சுகர், நீங்கள் ஒயிட் சுகர் வேணால் சேர்த்துக்கலாம், ஹாஃப் டீஸ்பூன் காடமன் பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு. இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் மைதா, ஹாஃப் டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய். நீங்கள் பட்டர் இல்லைன்னா ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் ஆப்ஷனல் தான், சேர்த்தா நல்லாயிருக்கும், சேர்க்கலைனாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்லா அப்படி பெரட்டி விட்டுட்டு பிடிச்சி பாருங்கள். எதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணுறோம்னா, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சமோசா. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி டோ மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சாஃப்டான டோவாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, குயிக்காக ரெடி பண்ணிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அருமையாக இருக்கும். இது ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம், மூடி இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டிக்கிடலாம். ரொம்பவும் திக்காக தேய்க்காமல் மெல்லிசாக தானே தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் சமோசா வந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சமாக கவுண்டர் டாப்பில் ஆயில் தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். சப்பாத்தி கட்டையை வச்சு இப்போ நம்ம தேய்ச்சிடலாம். நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க. நம்ம ஷேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் ரவுண்டாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவு போதும். நான் ஷேப்பரில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ தேய்ச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஸ்டஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க, உள்ளே ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மடக்கையில் ஸ்டஃப் வந்து வெளியில் வரும், அதுக்காக. இப்போ இந்த மாதிரி மடக்கி நல்லா அழுத்தி விட்டுருங்க. எக்ஸஸாக இருக்கிற மாவையும் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ஆயில் அப்ளை பண்ணிக்கிறனும் இல்லைன்னா ஒட்டும். இப்போ ஷேப்பர் இல்லாதவங்களுக்கு நான் எப்படி பண்ணலான்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஒரு மூடியை வச்சு அழுத்தி எக்ஸஸாக உள்ள மாவை எடுத்துக்கோங்க, ரவுண்ட் ஷேப் வரணுங்கிறதுக்காக. சென்டரில் கொஞ்சமாக ஸ்டஃப் வச்சு இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க. ஃபோர்க்கு வச்சு ஓரங்களை அழுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி. அப்போ தான் நமக்கு ஆயிலில் புடையில் பிரிஞ்சு வராது, அவ்வளோதான். இப்போ நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஹீட்டில் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன், எல்லா சமோசாவையும் அதில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இந்த ஸ்டஃப் வெளியில் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் நம்ம மேலே தெரிக்கும். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பி விட்டுக்கலாம். உள்ள நல்லா ஸ்வீட்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதேங்க, குக் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதில் நம்ம சீஸ் சேர்த்துருக்கோம் தான், ஆனால் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டோம். சீஸுடைய ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி இதில் சீஸ் சேர்த்துருக்கிறது தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.